உங்கள் சமீபத்தில் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் யாருக்காவது மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஏற்பட்டால் அது முதல்ல எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அறிகுறிகள் காமனாக சில தேவையில்லாமல் அதீத பயம், அதீத கோபம், இயல்புக்கு மாறாமல் நடந்துக்கிறது, தேவையில்லாத செலவுகளை செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அவுட் ஆஃப் கேரக்டராக அவங்க நடந்துக்கிறதுனால ஏற்படும். சில நேரங்களில் காதில் குரல் கேட்குறது, தன்னை சுற்றி ஏதோ சதிவலைகள் சூழ்ந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறது, அது மாதிரி இயல்புக்கு மாறாக யாராவது நடந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட போய் பேசணும். உங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வோ புரிதலோ இருந்தால் அந்த நபரோட குடும்பத்தினர்கிட்ட போய் இதை பற்றி பக்குவமாக எடுத்து சொல்லி அதை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கான அறிவுரை வழங்கலாம். இது உங்களுக்கே ஒரு பிரச்சனை, ஒரு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கனாலோ, இல்லை புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கீங்கனாலோ, இல்லை தொடர்ந்து தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுருந்தாலோ, அல்லது தொடர்ந்து மன உளைச்சல், பயம், பதற்றம், தேவையில்லாத சிந்தனைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ உடனடியாக ஒரு ஆலோசகரை அணுகி, இப்போல்லாம் கூகுள் வந்துச்சு, எங்கே ஆலோசகர் இருக்காங்க, மனநல மருத்துவர் இருக்காங்கன்னு உடனடியே பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்படி உங்களோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அருகாமையில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு பரிந்துரை செய்வாங்க, எந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கலாம், இல்லை அது மெடிசன் தேவைன்னா அதை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க.